வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். ஒருத்தர் வாழ்க்கையில் உயர உயர பறக்கும் போது அவரை நோக்கி நிறைய கற்கள் கிடைக்குங்க, கல்லை தூக்கி போடுவாங்க. ஐயோ கல் பட்டுற போதேன்ட்டு நம்ம இறங்கிடக்கூடாது. அந்த கல் படாத மாதிரி நம்ம இன்னும் உயர பறக்கணும், அவ்வளோதாங்க வாழ்க்கை. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை அமர்க்களமாக தொடங்கலாம். வெற்றின்ற ஒரு விஷயத்தை அடையணும்னு ஒவ்வொருத்தரும் நிறைய கஷ்டப்படுவாங்க, ஒருத்தர் ஈஸியாக கூட வெற்றி அடைஞ்சிருவாங்க. வெற்றி அடையும் போது நேர்மையான வழியில் தான் போகணுமா, இல்லை குறுக்கு வழியில் போனால் கூட அந்த வெற்றியை அடையலாமா, அப்படி போனால் அந்த வெற்றி நிலையாக இருக்குமா, வெற்றி பெறுறதுக்கு என்னெல்லாம் தகுதி தேவை, இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை உங்ககிட்ட தான் கேட்க போகிறேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நானும் ஆவலாக இருக்கேன். வாங்க நம்ம எல்லாரையுமே சந்திக்கலாம். வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழி எதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதர் வெற்றி பெறுவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி என்று எடுத்துக்கொண்டால், என்னை பொறுத்தவரை ஒரு லட்சியம் இலக்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். ஒரு மனுஷன் வெற்றி பெற்றே ஆகணுமா? கண்டிப்பாக சார். ஏன் வெற்றி பெறணும், வெற்றின்றது தேவையா வாழ்க்கைக்கு? கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த யுகத்தில், அதாவது இந்த காலங்கள், நூற்றாண்டுகள், எவ்வளோ நூற்றாண்டு கடந்து வந்துட்டோம். ஸோ இந்த நூற்றாண்டுகள் கலந்து வந்த காலத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம ஒவ்வொரு முறையான எதிர்மறையான விஷயங்களும் நேர்மறையான விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்குது. உலகமே அதான், உலகமே அதான், உலகமே அதான். சிஸ்டர், ஏங்க வெற்றி பெறணும் ஒரு மனுஷன்? அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு, நம்ம பிறந்தது வந்து ஒரு சம்பவமா இருக்கலாம், ஆனா நம்மளோட இறப்பு வந்து ஒரு சரித்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரி, இப்ப எல்லாருமே பார்த்தோம்னா ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஹலோ ப்ரோ, வாங்க வாங்க. ஹெல்மெட் அவுத்தாதான் முகத்தை அப்படியே பார்க்க முடியும். உங்களை வந்து நான் வந்து ஒரு வெற்றியாளர்னு சொல்றதுக்கு ஒரு மூணு காரணங்கள் சொல்லுங்க பாப்போம். நீங்க வெற்றியாளரா? இன்னைக்கு வரைக்கும் நீங்க இருக்கிறதே வெற்றியாளர் தான் இல்லையா? ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதே பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அப்ப நீங்க உங்களை வெற்றியாளர் நினைக்கிறீங்களா, இல்ல ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு ஆளுன்னு நினைக்கிறீங்களா? வெற்றியாளர்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே நான் எதுவும் பண்ணல. அப்ப ஒன்னத்துக்கும் உதவாத ஆளு கண்டிப்பா சொல்லிக்கலாம். ஐயோ இவ்வளவு தன்னடக்கமா இருக்கீங்களே, டைம் மாட்டீங்களா? சரி, நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க டைம் மாட்டணும், முடியுமா? வெற்றி அடைவீங்களா? கண்டிப்பா சார். பார்க்கலாமா? ஓகே, எடுத்துருங்க, டை எடுத்துருங்க. ரெடி, உங்கள் நேரம் ஆரம்பம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. பாத்தீங்களாங்க, இது எதுக்கு நான் பண்ணேன்னா, ஒருத்தர் வெற்றி அடையணும்னு போறான்னா வாழ்க்கை எப்படிதான் ஆகும்? ஒரு பெண் என்பவள் ஜெயிக்க பிறந்தவளா இல்ல தோற்க பிறந்தவளா? ஜெயிக்க பிறந்தவள் தான் சார். எல்லா பெண்களும் ஜெயிச்சிட்டு தான் இருக்காங்களா? இந்த உலகம் ஜெயிக்க விடுதா? உலகம் ஜெயிக்க விடாது, பட் இருந்தாலும் நிறைய வந்து லேடிஸ் வந்து இப்போ நிறைய ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சிஎம்மாக இருந்த ஜெயலலிதாவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அவங்களுமே ஒரு பெண் தான், அவங்க எவ்வளோ சாதிச்சுருக்காங்க. அப்போ இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இந்தாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? பஸ்ஸுக்காக வெயிட்டிங் சார். வாழ்க்கையில எத்தனை விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப எல்லாத்துக்குமே வெயிட்டிங் பண்ணி தான் ஆகணும். அப்படியா? வாழ்க்கை வந்து உடனே கிடைச்சிடாது யாருக்குமே. ஏன் அப்படி? கடவுள் அப்படி படைச்சிருக்காரு, எல்லாரும் ஈஸியாக கிடைச்சுன்னா வச்சுங்களேன், எல்லாம் மொத்த உடனே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் சின்ன கஷ்டப்பட்டு துணி போட்டு வரும்போட்டு எல்லாமே வரணும், அப்போ தான் வாழ்க்கை என்னது தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வெயிட் பண்ணி வந்தால் தான் ஹை லெவலில் போகிறப்ப நம்ம கஷ்டப்பட்டது சரி. வெற்றி பெற்றவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். நம்ம நிறைய பேர் தலைவர்களை பார்க்குறோம், நம்ம வீட்டு பக்கத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறோம். இந்த வெற்றி பெற்றவங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வராங்க, கரெக்டா? ஆமாம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றியை வந்து ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் போய் ஜெயிச்சிடலாமா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வழியில் ஜெயிச்சிடலாமா, ஒரு நேரிய வழியில் போகிறத விட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு வேலை கிடச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? குறுக்கு வழியில் என்றைக்குமே போய் வெற்றி அடையவே முடியாது சார். வெற்றி அடைஞ்சாங்க சார். நீங்கள் வெற்றி அடைஞ்சவங்க என்றைக்குமே குறுக்கு வழியில் வெற்றி அடைஞ்சதாக சரித்திரமே இல்லை. ஓ, அப்போ அந்த வெற்றியெல்லாம் பொய்யான வெற்றி? கண்டிப்பாக கண்டிப்பா அது குறுக்கு வழி வெற்றியே கிடையாது, அது முயற்சி எல்லாம் வந்த. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா வெற்றி அடைஞ்சவங்க எல்லாம் இல்ல, நினைக்கிற வெற்றி அடைஞ்சவங்க எல்லாம் நேரிய வழியில தான் போயிருக்காங்க. நேர் வழியில தான் வெற்றி, குறுக்கு வழியில போனதே இல்ல. குறுக்கு வழியில போனவங்க அவங்க வெற்றி கிடையாது, அது சிறந்த வெற்றியும் கிடையாது, அது நிரந்தரமான வெற்றியும் கிடையாது. வெற்றி வேத சத்தியம் இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த வெற்றி நிச்சயமா ஒருத்தருக்கு வேணுமா, இல்ல தோல்விகளுடன் கூடிய வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா?
தோல்வியுடன் கூடிய வாழ்க்கை தான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்பவே வெற்றி வேண்டாம் உங்களுக்கு, உங்க காசை எனக்கு கொடுத்துருங்க, வெற்றி வேண்டாம் கொடுத்துருங்க, வெற்றி வேண்டும், ஆனா தோல்வி இல்லாத வாழ்க்கையும் ஒரு சுவாரஸ்யமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பத்தி நீங்க என்ன அசஸ் பண்றீங்க, அதாவது ஒரு ஆம்பளை வெற்றி பெறுறது ஈஸியா இல்ல ஒரு பெண் வெற்றி பெறுவது ஈஸியா? இல்லை, என்னை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் வந்து ஆம்பளை வெற்றி பெறத ரொம்ப ஈஸி. ஏன் ஏன் இப்படி பெண்கள் தான் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்காங்க? இல்லை வராங்க மோஸ்ட்லி, இப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது இப்போ எல்லா இடத்துலையும். ஒரு லட்சியம் இலக்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், அந்த லட்சியம் இலக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் போது வெற்றி எப்படி வரும்? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, ஏராளமான இளைஞர்களின் தோள்களில் வெற்றியின் மாலை விழாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமே இலக்கு இல்லாத இளமை பருவம் தான். இலக்கு இல்லாத வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியை தராது. ஏன் இவர்களால் இலக்கை தீர்மானிக்க முடியவில்லை, என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் அதற்கு ஒன்று மட்டும் நமக்கு புலப்படுகிறது. என்னென்னா, அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பயம் தயக்கம் என்ற தாழ்வு மனப்பான்மை, என்னால் முடியாது, என்னால் சாதிக்க முடியாது என்ற நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், தன்னம்பிக்கை குறைவுதான் காரணம். தங்கள் மீதே நம்பிக்கை இல்லாத காரணத்தால், தன்னம்பிக்கை குறைபாட்டின் காரணத்தால் அவர்களால் ஒரு தெளிவான இலக்கை தீர்மானிக்க முடியவில்லை. இல்லை, இந்த உலகத்தில் இப்போ வெற்றி பெற முடியுதா? ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, சுயநலம், இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் வெற்றி பெற முடியுதா? கண்டிப்பாக வெற்றி பெறலாம். எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகே, அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும்னா முதல்ல வந்து இந்த நான் சொன்ன இந்த சுமைகளை தூக்கி எறியணும். தூக்கி எறியினா முதல்ல வந்து ஒரு சுமையில எதை சொல்கிறீங்க? அதாவது ஒரு நம்ம பயம் தயக்கம் போன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைகள், நம்ம முடியாது முடியாதுன்னு சொல்கிறோம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மனிதர் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார். இவை தூக்கி எறியணும்னா முதல்ல வந்து ஒரு மனிதருக்கு துணிச்சலும் தைரியமும் வேணும். வெற்றி பெறதுக்கு என்னெல்லாம் கோல்மால் பண்ணலாம்? நம்ம கோல்மால் பண்ணணும் அவசியமே கிடையாது சார். நிறைய பேர் கோல்மால் பண்ணி தானே ஜெயிக்கிறாங்க வாழ்க்கையில். அந்த வெற்றி நிலையா இருக்கா சார்? நிலையா இருக்காது, கண்டிப்பா நிலையா இருக்கா? அந்த நேரத்துல வெற்றி அடைவாங்க, அந்த நேரத்துல வெற்றி அடைவாங்க, அது வந்து நிலையா இருக்காது. ஒரு கொஞ்ச காலகட்டத்தில் அது வந்து அப்படியே நிறைய பேர் வந்து அதுதான் வாழ்க்கையே தேவை, எதையாவது பண்ணி நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ்? அவங்களுக்கு என்ன அட்வைஸ்னா, ஒரு நம்ம ஒரு வெற்றியை வந்து ஒரு நாள் சுவைக்காக நம்ம வந்து அந்த வெற்றிக்காக நம்ம போராடணும். அது தற்காலிகம். தற்காலிகம், தவறா போய் ஜெயிச்சா தற்காலிகம். தற்காலிகம், நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது சார். ஜெயிச்சு என்னதான் பண்ண போறோம்? அழகா ஜவா லைஃபை என்ஜாய் பண்றது விட்டு இந்த வெற்றின்ற ஒரு வண்டிக்கு பின்னாடி ஓடணுமான்னு நான் கேக்குறேன் சார். வரலாறு முக்கியம் இல்ல சார், நம்ம எல்லாருக்குமே ஒரு பக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாம ஏதாவது ஒண்ணு சாதிக்கலாம். அது வேஸ்ட், அந்த லைஃபே வேஸ்ட். தோல்வி அடைஞ்சவன் வரலாறுல வருவான், முயற்சி பண்ணவன் வரலாறுல வருவான், எதுவுமே பண்ணாதவன் வரலாறுக்கும் வர முடியாது, வாழ்க்கைக்கும் வர முடியாது, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த வெற்றின்னு ஒரு விஷயத்துக்கு போராடும் போது நிறைய பேர் டென்ஷன் ஆயிடுறாங்க, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடறாங்க தோல்வி அடைஞ்சிட்டா. அவங்களுக்கு என்ன தன்னம்பிக்கையான வரிகள்? தன்னம்பிக்கையான வரிகள்னா, இப்போ வெற்றி பெறும்போது வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க தெரிஞ்சிடும், ஓகே இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவங்க போய் சேர்ந்துடும் அந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து இன்னும் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும், ஓகே அவங்க எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்காங்க நம்ம போய் சேர்ந்துடும் அந்த இடத்த, நம்ம அந்த இடத்த அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? அதான் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம விட்டுணும். உங்களுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க நினைக்கிறது நமக்கு தேவையில்லை. ஆமா, நீங்க ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா ஓகே நம்ம கிவ் பண்ணலாம், ஒன்றும் அடுத்தவங்களை கண்டுக்காத பாணி போயிட்டு கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? ரொம்ப நான் கிராமத்தில் பிறந்தேன், ஆனால் கிராமத்தில் பிறந்து இப்போ வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கிராமத்திலே இல்லாமல் உங்களுடைய சுய உழைப்பில் படிப்பில் முயற்சி பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. ஆ, ஒரு 10 இயர்ஸாக ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ரகசியம் என்ன, எப்படி ஜெயிச்சிங்க சொல்லுங்கள்? எதுவும் இல்லை சார், டெய்லியும் படித்தா போதும். ஓ, ஒரு மாணவர் வந்து டெய்லி படித்தா போதும். ஆமாம். இன்றைய கால இளைஞர்கள் வெற்றி பெறணும்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா சொல்லிடுங்க. ரெண்டே ஃபார்முலா தான், ரெண்டே ரெண்டு தான். சரி, முயற்சி செஞ்சுன்னே இருக்கணுங்க. ஒன்று, சரி எப்பவுமே சரி என்னால் முடியாதுன்னு சொல்லி நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு எது தெரிலன்னு சரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதான் அடுத்த வந்து நம்ம அடுத்து இறங்க முடியும். எனக்கு ஐயோ இது போன பயமா இருக்குப்பா, இது இருக்குன்னா முயற்சி பண்ணாத வரைக்கும் அடுத்தது ஸ்டெப்பே போக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய பாவங்கள் இருக்கு, புண்ணியங்கள் இருக்கு. நிறைய பாவங்கள் பண்ணவங்க கஷ்டப்படுவாங்க, நிறைய புண்ணியங்கள் பண்ணவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டா அவங்க அப்பா அம்மா தான் காரணம், அவங்க செஞ்ச புண்ணியம் தான் இவன் ஜெயிச்சான், மற்றபடி அவன் சொந்த முயற்சி எதுவுமே கிடையாது. அது உண்மையா? அதாவது அம்மா அப்பா செஞ்ச புண்ணியங்கள் கூட ஒருத்தருக்கு வெற்றியை கொடுக்குமா, இல்லை அது சும்மா ஒரு நம்பிக்கையா?
இல்லை அது ஒரு நம்பிக்கை தான் கண்டி, அது ஒரு இதுவும் கிடையாது, அது ஒரு மூட நம்பிக்கை தான். அது மூட நம்பிக்கை தான். அப்போ அம்மா அப்பா பிளஸ்ஸிங்ல இருந்து ஒரு நம்பிக்கை, நம்பிக்கைன்றது ஒரு நம்மள இதோட மனதளவில் படுறது தான். அது வந்து முன்னாள் நடந்ததை வச்சுட்டு நம்ம நம்பிக்கை. என்ன சார் சொல்றாங்க, தர்மம் தலை காக்கும், நிறைய தர்மம் செய். அது வந்து அவங்கள இன்றைக்கு ஒரு சூழ்நிலையில வந்து அன்னன்னைக்கு அவங்க செய்யற தர்மம் அன்னைக்கு அவங்களுக்கு இதுவாயிடும். ஆமா, அதாவது எப்படின்னா இன்னைக்கு நீ தவறு செஞ்சா அந்த தவறு தண்டனை அனுபவிச்சிருவ. இது வந்து பின்னால வந்து அடுத்த ஜென்மன்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, வெற்றி பெறவங்க பெற்றவங்ககிட்ட நம்ம எதை முதல்ல பார்க்கணும், அவங்க வெற்றியை பார்க்கணுமா இல்ல அவங்க தோல்வியிலிருந்து வந்த வெற்றியை பார்க்கணுமா? அவங்க தோல்வியிலிருந்து வந்த வெற்றியை தான் சார் பார்க்கணும். ஏன்னா அப்படி யாரும் பாக்குறது இல்லையே. ஒருத்தர் வெற்றி அடைஞ்சேப்பா என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சிடும், அதை மட்டும் தான் பார்க்குறாங்க தவிர அவங்க பட்ட கஷ்டத்தை பார்க்கறது இல்லையா. அவங்க பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது தான் நமக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். வெற்றிக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இருக்கணும்ல, அந்த மாதிரி வெற்றிக்குன்னு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? வெற்றிக்கு ஃபார்முலா கண்டிப்பாக இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் சாதனையாளர்களை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய தோல்விகளுக்கு பிறகு, நிறைய அவமானங்களுக்கு பிறகு, ஏராளமான நிராகரிப்புகளுக்கு பிறகு தான் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக உருவாகிறாங்க. அந்த மனிதனுடைய வெற்றியின் அடித்தளமாக என்ன இருக்குது, அந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தா அதில் மிக முக்கிய காரணமே ஒரு தெளிவான இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்கான விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதை விட மிக முக்கியமான ஒரு பண்பு குணநலன் எடுத்துக்கிட்டா நேர்மறை எண்ணம், பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த இளைஞர்கள் வாழ்க்கையில வருது, அதனாலேயே அந்த வெற்றின்ற ஒரு விஷயத்த அவங்க அடைய முடியாம தவிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்க சொல்லுங்க, லவ் வந்தாதான் ஒருத்தர் வெற்றி அடைய முடியும்? லவ் வந்தாதான் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இல்லை, லவ்வுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வெற்றி பெறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருக்குது? இப்போ நான் வந்து வெற்றி அடையணும், அப்போ நான் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம வெற்றி அடையணும்னா ஃபஸ்ட்டு நம்மளை பியூரிஃபை பண்ணோம் சார். அதாவது நம்மளை வந்து நம்ம சுத்தப்படுத்தணும், அதுதான் முக்கியம் இந்த காலகட்டத்திற்கு. அழுக்காக இருக்கோம் கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் ஒவ்வொரு அழுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு விதமான அழுக்கை நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இல்லை அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க, இப்போ நம்ம கிட்ட வந்து பயம் இருக்கும், கவலை இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையே இருக்காது. இது தேவையில்லாத விஷயங்கள், இதை முதல்ல கிளீன் பண்ணணும், இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இல்லை நம்ம ஆளுங்க குளிக்கவே மாட்டாங்க, அவங்க எப்படி இதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க? அதான் கேட்குறேன். கரெக்ட். அதாவது நம்ம வெற்றி அடையணும்னா குளிக்காத கூட வெற்றி அடையலாம், அது வேறு விஷயம். அதாவது வெற்றி அடையணும்னா இது மாதிரி எதிர்மறையான விஷயங்களை நம்ம சுத்தமாக நம்ம வந்து எடுத்துடணும், கிளீன் பண்ணிட்டு நேர்மறையான விஷயங்கள். நீங்கள் சொல்கிறீங்க சுத்தமான விஷயங்களை பண்ணணும்னு, முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள், வீட்டில் பண பிரச்சனை, நான் எப்படி என்ன கிளீன் பண்ணிக்க முடியும்? இன்னும் அழுக்கு சேரும், என் ஃப்ரெண்டு வந்து என்ன சண்டை போடுவான், எனக்கு இன்னும் அழுக்கு சேரும், அவன் ஒருத்தர் நிறைய சம்பாதிப்பான், அதை பார்க்கும்போது இன்னும் அழுக்கு சேரும், பொறாமை. அப்புறம் இந்த அழுக்கு எப்படி கிளீன் பண்ணுறது? கண்டிப்பாக சார், இதெல்லாம் நீங்கள் கிளீன் பண்ணால் தான் வெற்றி அடைய முடியும், வேறு வழி இல்லை. வழி இல்லை. உண்மையான சந்தோஷம் ஒருத்தர் தோல்வி அடையும் போது, தோல்வி அடைஞ்சு வெற்றி அடையும் போது வரும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவாங்க, திருப்பி தோல்வி அடைவாங்க, வெற்றி அடைவாங்க, திருப்பி தோல்வி அடைவாங்க. ஆனால் என்னடா வாழ்க்கை இது? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? உங்கள் வயசுக்கு ஏற்ற அட்வைஸை சொல்லுங்கள். அவங்க வந்து தன்னம்பிக்கையாக போராடணும், அதுக்கப்புறம் எது ஆரம்பித்தாலும் அதில் சிஸ்டர் அந்த தன்னம்பிக்கைன்றது எனக்கு என்னன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது ஒரு டிஃபினிஷன் இருக்கா? தன்னம்பிக்கை எனக்கு சாப்பாடுக்கே வழி இல்லைங்க, எனக்கு ஒரே பிரச்சனை, நான் எங்கே போய் தன்னம்பிக்கையை தேடுறது? நம்பிக்கை நீங்க சொல்லுங்க, பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கிறதுக்கு எப்படி நம்ம? ஏன்னா லைஃப்ல ஈஸியா கிடையாது, எல்லாமே கஷ்டம் தான், கரடுமுருட பாதை, அங்க போய் நான் எங்க பாசிட்டிவை தேடுறது? அதான், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேர்மறை எண்ணம் கொண்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் நேர்மறை. ஆமா, வாழ்க்கையில நேர்மறை எண்ணம்ங்கிறது என்னன்னா நம்ம மனது வந்து நம்முடைய மனசு வந்து ஒரு மதிப்பு மிக்கது. அந்த மனசுல நேர்மறை எண்ணங்கிறது ஒரு தங்கத்தை போன்றது, அதை சேர்க்குறப்ப நம்ம மனதோட மதிப்பு உயர்ந்து விடும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட்லாம் வந்து ஒரு எதிர்மறை எண்ணங்கள், அவை அது வந்து என்னங்கன்னா நம்ம மனசை துருப்பிடிக்க செய்து. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எதிர்மறை எண்ணங்களே வேண்டாம். கண்டிப்பாக, அதாவது பாசிட்டிவ். நோ யூஸ். ஆமாம், நோ யூஸ். வெற்றிக்கு மூணு வழிகள் சொல்லுங்கள். திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களை அழிக்கிறது, இதா?
அது மூணுமே இல்லாம இருந்தா கண்டிப்பா வெற்றி அடைவோம் சார். ஆயா இந்த மூணு இல்லாம இருந்தா வெற்றி அடையலாம். சார் என்ன இருந்தா வெற்றி அடையலாம் அந்த மூணு விஷயத்தை சொல்லுங்க. என்னதான் முதல்ல வந்து ஒன்னு நல்லா படிக்கணும். சின்ன படிப்பு முக்கியம். படிப்பு பேசிக் எஜுகேஷன் இருக்கணும் கண்டிப்பா. சரி ரெண்டு ரெண்டாவது வந்து பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கணும். பெற்றவங்கள மதிக்கணும். மதிக்கணும். ரைட் மூணு மூணு வந்து ஊர்ல வந்து நல்ல பையனா இருக்கணும். ஊர்ல நல்ல பையனா இருக்கணும். நல்ல பையன் ஒத்துக்கவே மாட்டாங்க கடைசி. எங்க ஊர்ல கூட ஒத்துக்கவே இல்லை என்ன. நீங்க மாணவர்களை பார்க்கும் போது இவன் ஜெயிப்பான் இவன் வெற்றி பெறுவான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்களா இல்ல அப்படி வெற்றி பெறவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா? இல்ல சார் கண்டுபிடிச்சிடலாம் சார். எப்படி அதை எப்படி எந்த குவாலிட்டிஸ் வச்சு கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு சில பசங்க வந்து நமக்கு நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு க்வெஸ்சன் கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ற விதம் வந்து ஒரு விதமா இருக்கும் சார். பதில் கொடுக்கற விதம் பதில் கொடுக்கற விதம் வந்து நல்லா இருக்கும் சார். அப்ப பாக்கும்போது இந்த பையன் கண்டிப்பா சக்சஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். சில பசங்க வந்து பதில் கொடுப்பாங்க. ஆமா சார் ஏடா கூடமா கொடுக்கும் போது இது கண்டிப்பா வந்து நமக்கு தேராது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேஸுங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஏன்னா வெற்றி ஆசைதான் அழிவுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை ஒருத்தர் நல்லா ஆசைப்பட்டாதான் அவர் வெற்றி பெற முடியும். எப்படி இந்த ஆசையை வந்து நல்ல ஆசை கெட்ட ஆசைன்னு பிரிக்க முடியும்? அவன் நினைக்கிற பொறுத்தாங்க இருக்குது. அவனை என்ன ஆசையானா இப்போ வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை ஒன்று இருக்கும். இல்லை கெட்ட வழியில் போடணும் அந்த ஆசையும் இருக்கும். ஓ அந்த ஆசை கெட்ட வழி நல்ல வழி ரெண்டு வழி இருக்கு. நல்ல வழியில் போகிற ஆசை இருந்தேன்னு கண்டிப்பாக அவன் முயற்சி பண்ணுவான். நீங்களே சொல்லுங்க மனுஷனுக்கு வந்து கெட்ட வழியில் போகிறதுல ஆசை வரும் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அந்த உலகம் அப்படி இருக்கு. எங்கே பார்த்தாலும் கெட்ட சூழ்நிலையாக சூழ்ந்து இருக்கு. அதை பார்த்தோன்னா அதை கவருது. அதை பாவனத்து கவனம்னா அதோட ஐயோ அது டெஸ்டாக இருக்கும் நம்மளுக்கு அதோட இது அந்த பக்கம் நல்லா இருக்கும் அதுனே அந்த சூழ்நிலை போகுது. இருக்கிற கஷ்டமும் புடிக்கணும். நம்ம குடும்ப சூழ்நிலை நினைக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்ட பேரண்ட்ஸ் பண்ணி நினைச்சாங்க நம்ம குடும்ப குட்டி வந்துருச்சு நம்ம நேர்வழியில போனாதான் நம்ம கடவுள் நம்ம பிள்ளை குட்டிகளை நல்லபடியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பயம் இருக்கணும். எப்பவுமே நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கை போயக்கூடாது. நம்ம பின்னாடி இருக்கிற வாழ்க்கையும் பார்க்கணும். நம்ம நம்மளோட பேச்சு பேசணும். ஹிஸ்டரி பேசணும். இவரு இப்படி வந்து இப்படி போயிட்டு போயிட்டாருப்பா அந்த மாதிரி நடக்கணும் வெற்றி. நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அடைந்த ஏதாவது ஒரு வெற்றி சொல்லுங்க பாப்போம். நேரிய வழியில நான் வெற்றி அடைஞ்சேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நான் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறேன். இல்ல கண்டிப்பா என்னோட மனைவி அடைஞ்சிருக்காங்க வெற்றி. அவங்களுக்கு நான் உறுதுணையா இருந்திருக்கேன். நீங்க அடைந்த வெற்றி கூடாது. நீங்க அடைந்த நேர்மையான வழியில நீங்க அடைஞ்ச வெற்றியை சொல்லுங்க. நேர்மையான வழியில அடைந்த வெற்றி வந்து நான் கல்விதான். கல்வி கண்டிப்பா அடைஞ்சிருக்கேன். நீங்க காப்பி எல்லாம் அடிக்கவே இல்லையா? இல்ல இல்ல ஒரு நாள் கூட காப்பி கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆன்சர் கூட பக்கத்துல கேக்கல. இல்ல இல்ல அந்த இதுல இல்ல கண்டிப்பா. வெற்றி ஒரு பெண் பெறுவது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண் பாத்தீங்கன்னா அவன் விடிய விடிய வேலை செய்யலாம் விடிய விடிய படிக்கலாம் எங்க வேணாலும் போலாம் வேற ஊருக்கு கூட போலாம். ஆனா பெண்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கடினம் தான் இல்லையா? சரி அதையும் மீறி பெண்கள் வெற்றி அடைகிறாங்களா வெற்றி அடைக்கக்கூடிய முயற்சிகளை இறங்குறாங்களா அந்த 2021ல இல்ல ஒரு சில பெண்கள் தான் முயற்சி பண்றாங்களா? முயற்சி எல்லாருமே தான் செய்யறாங்க. ஏதோ ஒரு விதத்துல முயற்சி நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஆமாம் இது எப்படி டெவலப் இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி மாதிரி இப்போ லேடிஸ் எல்லாம் வந்து டெவலப்பாக ஆகிட்டு இருக்காங்களே தவிர டெவலப்டு இல்லை. டெவலப்டு இல்லை. சரி எனக்கு என்ன ஒரு டவுட்டு வெற்றினா பல கோடி சம்பாதிக்கிறது தான் வெற்றியா? என்ன பொறுத்தவரை வெற்றின்றது ஒரு இலக்கு. அது வந்து அந்த இலக்கு அடையினா அதுக்கான உழைப்பு உண்மையான உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியும். இல்ல அதை அடையவே முடியாது. சான்ஸே இல்லை. சான்ஸே கிடையாது. அப்படி அடைஞ்சாலும் அந்த இலக்கு அந்த அந்த வெற்றி வந்து எந்த யூஸும் கிடையாது. செம்மையாக அடிச்சிட்டீங்க. எந்த யூஸும் கிடையாது உண்மையிலுமே. ஓகே நான் என்ன கேட்டேன்னா எதுக்கு வெற்றி பெறணும்? சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படி ஜாலியாக இருக்க வேண்டிய வெற்றி. சாப்பிட்றோம் தூங்குறதுக்கே நம்ம வெற்றி பெற்று தான் சார் ஆகணும். எப்படி சொல்கிறீங்க? சாப்பாடுக்கு நம்ம போராடி தான் ஆகணும் கண்டிப்பாக. அந்த போராட்டம் சாப்பாடு சும்மா கிடைக்காது. சும்மா கிடைக்காது கண்டிப்பாக. வெற்றி பெற்றதான் கிடைக்கும். அங்கே தான் டெஸ்ட்டு கண்டிப்பாக.
ஒரு வெற்றி பெற்றவங்களை நீங்க சந்திக்கிறீங்க, அவங்களை பார்த்து உங்களுக்கு பொறாமை ஏற்படுமா இல்ல ஏதாவது கத்துக்கணும்னு நினைப்பீங்க? இல்ல, கண்டிப்பா கத்துக்கணும்னு நினைப்பேன். பொறாமையே நீங்க பட மாட்டீங்க வெற்றி பெற்றவங்களை பார்த்து? இல்ல, பொறாமை இல்ல. அப்படியே அவங்களை பார்த்து இப்படி ஆரத்தி எடுப்பீங்க? ஆரத்தி எடுக்க மாட்டேன், ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க, நம்ம உங்க கிட்ட இருந்து சின்னதாவது கத்துக்கலாம்னு நினைப்பேன். பொறாம பட மாட்டேன். ஒழுக்கன்றதே இல்லாம எல்லா கெட்ட பழக்கத்தோடையும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க இந்த வயசுல, நிறைய பேர். ஆமா, இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப அவங்க அவுட்டா, காலியா? அப்படிலாம் இல்ல, அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு தோணும் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுவும் அவங்க தான் ரியலைஸ் பண்ணணும். அப்படிதான். ஆமா, நம்ம சொல்ல முடியாது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு பெண் என்பவள் ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகம் சப்போர்ட் பண்ணுதா இல்ல நிறைய முட்டுக்கட்டைகள், கல்லு, ரோடு நடுவுல ஏதாவது உடைச்சு போடுதா? சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சார், என்கரேஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெண்கள் எப்பயுமே கீழே இருக்கணும், ஆண்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெற்றினா என்னங்க? எனக்கு தெரியல, வெற்றினா ஒரு எழுத்து, வெற்றி அதான் வெற்றி, அது என்ன? அது அப்படிலாம் இல்லை சார். வெற்றினா வந்து நான் முதல்ல ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன் சார், இந்த இடத்த போய் சேரணும். அந்த இடத்துல நம்ம பிறந்ததே தானா, ஏதாவது கோல் செட் பண்ணி போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடாது. வாழ்க்கை என்ஜாய் பண்ணோம், 60% வந்து வெற்றி நோக்கி போனோம், மிச்ச 40% வந்து என்ஜாய் பண்ணோம் லைஃப். ஏன் 60% என்ஜாய் பண்ணலாம், 40% வெற்றிக்கு போகலாம்? இல்லை சார், ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணால் நம்மளுக்கு பின்னாடி மணி இஷ்யூ உண்டாகும். சாப்பாடுக்கு நடுரோட்டில் உட்காந்து அதான் சிம்பாலிக்காக உட்காந்து நினைக்கிறேன். சரி, தோல்வி பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான், வெற்றி பெற்ற மனுஷன் எப்படி இருப்பான் உங்க பார்வையில்? வெற்றி பட்டம் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருப்பான், நம்ம இன்னும் அடுத்தடுத்து போனோம்னு சொல்லிட்டு. தோல்வி பட்டம் கொஞ்சம் அந்த தோல்வி விடும்போது ரொம்ப கஷ்டப்படுவான். இப்ப எனக்கு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு, அப்ப வெற்றி பெற்றா சந்தோஷம் இருக்கும். ஆமா, அப்ப தோல்வியிலே இருந்தா சந்தோஷம் இருக்காது. அப்ப சந்தோஷம் வேறனா வெற்றி அடையணும். வெற்றி அடையணும் கண்டிப்பா. வெற்றி பெற்றவனும் மண்ணுக்குள்ளதான், தோல்வி அடைஞ்சவனும் மண்ணுக்குள்ளதான். அப்புறம் இந்த வெற்றின்றதுக்கு நான் ஏன் ஓடணும்னு கேட்கறேன். அதுக்கு அதாவது சார், வெற்றின்றது நம்ம நான் சாதாரண விஷயமே சொன்னோம் பாருங்க, நம்ம சாப்பாட்டுக்கே நம்ம வெற்றி பெற்று தான் ஆகணும் அப்படின்னும் போது பேசிக் ரூல், பேசிக் ரூல். ஆமாம், இது இந்த பேஸே நம்ம வந்து வெற்றி தோல்வி அப்படின்றது, எல்லாருக்குமே தோல்வி இருக்குது, எல்லாருக்குமே வெற்றி இருக்குது, அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர்றது தான் வெற்றி. சரி, அந்த வெற்றியை நிலையாக நிலைப்படுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் ஜாம் ஆகிட்டா கூட மறுபடியும் அவன் தோல்வியில் போயிடுவான், அவன் அந்த காலகட்டம் அவனை அப்படி இழுத்துட்டு போயிடும். வெற்றி பெற்றது வேற, வெற்றின்றது வேற சார். சரிங்களா, வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைந்த மகிழ்ச்சி கண்டிப்பா சார். இப்ப தோல்வி அடைந்தா மகிழ்ச்சி அடையலன்னு சொல்ல முடியாது. சரிங்களா, அந்த தோல்வியில நிறைய விஷயங்கள் அவன் வந்து என்ன பண்ணுவான், ஸ்டடி, அதை லேர்ன் பண்ணுவான், அதை கத்துக்கிட்டு வெற்றி அடைவான். ஸோ அவன் வெற்றி அடைய சொல்ல இருக்கிற மகிழ்ச்சியோட தோல்வி அடைய சொல்ல சில பேருக்கு அந்த மகிழ்ச்சி இருந்திருக்கும். சரிங்களா, அது வந்து அவனுடைய அவருடைய மனசை பொறுத்து. அடுத்தவங்க அடையிற வெற்றியை பார்த்து ஒருத்தர் சந்தோஷம் அடைஞ்சாதான் அவனும் வெற்றி அடைய முடியும். ஆனா இந்த காலத்துல வந்து அடுத்தவங்க நல்லா இருந்தாலே வெறுக்கிற உலகம், அடுத்தவங்க வெற்றி அடைஞ்சா அவங்கள பத்தி தப்பா சொல்றதுக்குதான் இந்த உலகம் ரெடியா இருக்கு. ஏன் இப்படி இருக்கு? ஏன் அப்படி இருக்குன்னா, ஒரு பொறாமை குணமும் சேர்ந்துதான் இருக்கு இதுல. ஆனா சொல்லுவாங்க, சில பேர் கூட சொல்லுவாங்க, நான் மத்தவங்களோட வெற்றியில நானும் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது வார்த்தையா தான் இருக்கும், ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு 1% தான் அவங்க சொல்றதுல உண்மை இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப தேவைதான். பொறுமையாக இருக்கணும் சார், எல்லாத்துக்குமே பொறுமை இருக்கணும், அதுதான் வெற்றி சொல்லுது. ஆமா, முயற்சி பண்ணினே இருக்கணும், வெற்றி எல்லாரும் உடனே கிடைச்சிடாது, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் வரணும். நான் இந்த காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்றதுக்காக தான் பிறந்தேன், நான் ஒரு யூத்து, இப்போ என்ஜாய் பண்ணலாம், எப்போ என்ஜாய் பண்ண போறேன்றாங்க. அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க எல்லாம் வெற்றின்ற ஒரு விஷயத்த நோக்கியே போலையே? அது கரெக்டான க்வெஸ்சன் தான் சார் நீங்கள் கேட்குறது. பட் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நீ ஜாலியாக போய் சொல்லணும் ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னாதான் புரியுன்றீங்க. ஆமாம் சார், சில டைம் வந்து நம்ம சொல்றத வச்சு புரிஞ்சுப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்குமே தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணும்போது நாமளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வரும். ஆமாம் சார், ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் சார் முடியும். வெற்றி பெற்ற மனிதர்கள்லாம் என்ன, நிறைய வருஷம் வாழ்ந்துட்டாங்களா என்ன? வெற்றி பெற்றவங்களும் மண்ணுக்குள்ள தான் போறாங்க. அப்ப இந்த வெற்றிக்காக போராடி ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. வெற்றி பெற்றவங்க மட்டும்தான் சார் இந்த காலச்சோடல நம்ம தெரிவாங்க, வெற்றி பெறாதவங்க யாருமே தெரிய போறதில்லை. எந்த கஷ்டமுமே படாம வெற்றி கிடைக்குமா, ஆசையா இருக்கு, அதுக்காக ஒரு ஐடியா கொடுங்க. கண்டிப்பா முடியாது சார், சும்மா ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஏதாவது மனசுல வரும். யார் கஷ்டப்படாம வந்ததுன்னா அந்த வெற்றி எப்படிதான் நினைக்கும், அதான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா வர முடியாது அது.
சான்ஸே இல்ல சான்ஸே இல்ல அப்படி இல்லாட்டி அவங்கட சொன்ன மாதிரி ரெக்கமெண்டேஷனோ இல்ல அவங்க பெரிய ஆளோ அவங்க பெரிய அரசியல்வாதியோ அவங்க மூலமா வந்தவங்க தான் இருக்காங்க தவிர தனியால வர வர முடியல அப்படி வந்தவங்க கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு மட்டும் தான் வெற்றி அடைய முடியும் அப்படி இல்ல டைரக்டா வரவங்களும் அவங்க பின்னாடி ரெக்கமெண்டேஷன் இருக்கணும் அல்ல அரசியல்வாதி இருக்கணும் இல்லைன்னா அவங்களோட பெரிய பெரிய இருக்கணும் நீங்க சொல்றத பார்த்தா வெற்றி பெறுறது ஒரு நேரிய வழியில கஷ்டப்பட்டு பொறுமையா வரணும் வெற்றி அடைஞ்சவங்க அப்ப எல்லாருமே வந்து நல்லவங்களா தான் இருக்காங்களா அநீதி பண்ணி அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணி நம்மளே பாக்குறோம் அப்ப அவங்க எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்களே வெற்றி பெற்றாங்க ஆனா அது நினைக்காது அது எப்ப நேர்மையாவும் உண்மையாவும் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மேல வர்றவங்களோ அவங்க மட்டும் தான் கண்டிப்பா நேர்மையா இருப்பாங்க மத்தபடி வர்றவங்க எல்லாம் கடவுள் எப்படி எந்த நேரத்தையும் எப்படி சுழிக்க முடியாது திடீர்னு சுனாமியோ இல்ல திடீர்னு எழுதணும் அந்த வெற்றி அப்படியே மறைஞ்சிடும் ஹார்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் ஜெயிக்காம இருக்காங்களே அதுல சில குணங்கள் ஆட் பண்ணியே தான் அவன ஹார்ட் ஒர்க் பிளஸ் இருக்கும் ஆனா மெயின் பாத்தீங்கன்னா உயிர் உயிர் வந்து கடின உழைப்பு இல்லைன்னாலும் அது வேஸ்ட் ஒரு சிலர் நம்ம பார்க்கும் போதே அவங்கள சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிலர் தங்கம் மாதிரி இருப்பாங்க ஆனா தங்க மூலம் பூசப்பட்டவங்களா இருப்பாங்க கோல்டுக்கும் கோல்டு பிளேட்டடுக்கும் நம்ம வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாழ்க்கையில நம்மளும் ஜெயிக்க முடியும் சரிங்க மீண்டும் அடுத்த மக்களுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்